வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் நம்ம ஊரில் வந்து 4 பேர் டெலிவரி பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த 4 பேர்த்துக்கும் ஏதாவது பண்ணணும்னு ஒரு ஐடியா தோணுன்றதுக்கு அவர் தான் காரணம். ஏன்னா அவர் வந்து இந்த மொபைல் வந்து 2வது தடவை நான் பார்சல் போடுறப்ப அவர் எப்படி வந்து லிங்க் ஆனார்ந்தாலும் எனக்கு பொருள் வந்து வீட்டில் வந்து நிற்கும். நான் அப்படின்னு கூப்பிடுவார், மெதுவாக கூப்பிடுவார், லேசாக தட்டுவார், அப்படியே தூங்கிட்டு இருந்தாலும் கேட்குற மாதிரி ஒரு அது வந்து இந்த சவுண்டில் ஒன்றுமே இருக்காது, அந்த வைப்பு தான் வந்து இதாகும். அதனால் அவர் வந்து அப்படி பண்ணுறப்போ எனக்கு என்ன சரி இனிமேல் தொடர்ந்து நம்ம பொருள் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு நாள் கூட மிஸ் ஆகும். 3 மாதம் நம்ம தொடர்ந்து பொருள் வாங்கிட்டு அதுக்கு அவர் தான் காரணம். அப்படி இருக்கிறப்போ அவர் இல்லாதப்போ நீங்களும் வந்திருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு எது ஏதாவது எனக்கு பெஸ்ட்டாக வந்து டெலிவரி பண்ணியிருக்கீங்களா பண்ணணும் அப்படின்னு தோன்றதுக்கு அவர் தான் காரணம். அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்க, சேம் அவர் மாதிரியே இருந்தீங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் இல்லாதப்போ இன்னும் பேர் வந்தாங்க. அவங்க ஒரு தடவை வந்திருக்காங்க, இப்போ நீங்கள் 2-3 தடவை வந்திருக்கீங்க. எனக்கு முதன்னு அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணி கொடுத்தது நீங்கள் தான். அதே மாதிரி பிரவீன் அவரும் யாருன்னே தெரியாது, ஃபோன் பண்ணி கேட்குறப்ப அப்படி ஒவ்வொரு விஷயமும் வந்து எனக்கு பண்ணியிருக்கீங்க. அதனால் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறத இதில் இருக்கிற பொருளினுடைய அமௌண்ட்டுக்கெல்லாம் இந்த பட்ஜெட்டுக்கு அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்காங்க. இதோ என்னென்னா இப்போ நீங்கள் பண்ணியிருக்கீங்க லைஃப்பில் ஒரு இது உங்களுடைய ஒர்க்கு இதில் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு என்கரேஜ் இருக்குங்கிறதுக்காக இதை நான் பண்ணுறேன். இது நான் கொடுக்கறது பெருசாக இல்லைனாலும் அதில் இருக்கிற ஒரு விஷயம் இந்த பொருளை கொடுக்கறதுக்கு நான் காரணம் இல்லை. நீங்கள் இந்த வேலையை நீங்கள் ஏதோ பெஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்க, அதாவது வேலையாக செய்யாமல் ஏதோ ஒரு ஆத்மார்த்தமாக பெஸ்ட்டாக பண்ணதுனால ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக கொடுக்கணும்னு கொடுக்குறேன். இப்போ நீங்கள் 2 பேரும் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால உங்கள் ஃபேமிலிக்கு குழந்தைக்கு வீட்டில் எல்லாத்துக்கும் எடுத்துருக்கேன். அவங்க 2 பேரும் எனக்கு அதிகமாக தெரியாததுனால அவங்களை பற்றி எதுவுமே தெரியாது எனக்கு. அதனால் அவங்க டிஷர்ட் மட்டும் எடுத்துருக்கேன். உங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப திருப்தி. நான் வந்து அமேசான் கஸ்டமர் கேரில் வந்து அதாவது அமேசான் வந்து 5 வருஷம் பொருள் வாங்கிட்டுருக்கேன். நீங்கள் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து உங்கள் டெலிவரியில் வந்து எனக்கு சின்ன ஒரு வருத்தம் எதுவுமே இல்லை. ஃப்ளிப்கார்ட்டில் கூட நான் வாங்கியிருக்கேன், அதில் பசங்க வந்து டெலிவரி கொடுக்குறத சொதப்பியிருக்காங்க, ரிட்டர்ன் கேன்சல் கூட பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே எனக்கு பண்ணதில்லை. அதுக்காக இது வருது, இது பொருள் ரொம்ப கம்மியாக இருக்குதோ ஜாஸ்தியாக இருக்குதோ அதெல்லாம் விஷயம், இது கொடுக்கறதுக்கு நீங்கள் தான் காரணம், உங்கள் கேரக்டர் தான் காரணம். அதுக்கு தான் கொடுக்குறேன், அது ரொம்ப பிடிச்சி போய் தான் கொடுக்குறேன். இங்கே எல்லாத்துக்கும் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு தாட்சி வந்ததுக்கு இவர் தான் காரணம். போட்டு பாருங்க, நீ போய் மறக்காம போட்டு பாருங்க. நம்ம 20 படம் வந்தது இல்லைங்களா, அதுல 6 முறை 7 முறை கொஞ்சம் அதனால நீங்களே இதை பார்த்துட்டு கேட்டு கொடுத்து நல்லா வந்து செக் பண்ண சொல்லுங்க. போட்டு ஆ ஓகே.